செப்டம்பர் 15 தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம். பட்ஜெட்டில் 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 500 கோடி ரூபாயில் விரிவாக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப பள்ளிகளிலும் திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் வடசென்னை வளர்ச்சி திட்டம். 621 கோடி ரூபாய் செலவில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழி மேம்பாலம். பத்திரப்பதிவு கட்டணம் பாதியாக குறைப்பு. 4% இருந்து 2% குறைத்து அறிவிப்பு. ஈரோடு, திருநெல்வேலி, செங்கல்பட்டில் மினி டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். சென்னை, ஆவடி, தாம்பரம், கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் இலவச வைஃபை வசதி. எட்டாயிரத்து 500 கோடி ரூபாயில் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம். கோவையில் அவிநாசி, சத்தியமங்கலம் சாலையை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு 9000 கோடியில் மெட்ரோ ரயில் பாதை. ஆயிரம் புதிய பேருந்துகள் வாங்கவும், 500 பேருந்துகளை புதுப்பிக்கவும் 500 கோடி ஒதுக்கீடு. கோவையில் உலகத்தரம் வாய்ந்த செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. சென்னையில் அமைகிறது உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரம். ஒரு 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான புதிய திட்டங்களை இந்த அரசு அறிவித்திருப்பதாக பழனிவேல் தியாகராஜன் பெருமிதம். வருவாய் பற்றாக்குறை இல்லா மாநிலம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக தகவல். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு. 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் வரப்பிரசாதம் என்று பாராட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.